பார்க்கலாமா யாரும் வரப்படான்ட்டு வந்துருக்கு. தூரா தூர்தேச தூரா சம்போதனே வாக்கியஸ்ய தேஹே ஸ்ருதஃ வா. தூரா தூர்தேச தூரா சம்போதனே, தூரா சம்போதனம்னா அபிமுகீகரண சம்போதனம். நம்மளை பார்க்காம இருக்கவாத தூரத்தில் இருக்கோ, நம்ம பார்க்காம இருக்காங்க அவர் நம்மளை பார்க்கும்படி செய்வது தான் சம்போதனம். முதியா பார்க்கறவால நம்மளை பார்க்கும்படி செய்கிறது, அவரை அபிமுகீகரணம், நம்மளை முகத்தை திருப்பி நம்மளை பார்க்க வைக்கிறது தான் சம்போதனத்துக்கு அர்த்தம். இப்போ தூரா சம்போதனை, அந்த தூரா சம்போதன தூரத்திற்கு சம்போதனை குறித்து எந்த வாக்கியம் சொல்கிறோமோ அந்த வாக்கியத்துடைய தேகை தீக்கு தீன்னு சொல்லியிருக்கோம். கடைசி அந்த வாக்கியத்துடைய கடைசி உயிரெழுத்துக்கு தீனு பேரு, மெய்யெழுத்தானத அந்த முன்னிருக்க உயிரெழுத்துல சேர்த்து தீனு பேரு. அடியே நமஸ்காரம், ரொம்ப ஃபீபிளா இருக்கு சுவாமி. அடியே நமஸ்காரம், ரொம்ப ஃபீபிளா இருக்கு, கொஞ்சம் வால்யூம். தூரா சம்போதனே, இப்போ பரவாயில்ல, இப்போ கேட்கறதா? அதே கேக்குறது கேக்குறது சுவாமி. சம்போதனா அபிமுகீகரணம், சம்போதனம் நம்மளை பார்க்காத வேலை நம்ம பார்க்கும்படி செய்விக்கிறது தான், செய்கிறது நம்ம பார்க்கும்படி வைக்கிறது தான் சம்போதனம். அதில் எந்த வாக்கியம் சொல்கிறோமோ அந்த வாக்கியத்தினுடைய டீக்கு புதமானது விகல்பேனு வருது. பா விகல்பேன புதா பவதி தீன, கடைசி இருக்கிற அந்த வாக்கியத்துடைய கடைசி இருக்கிற உயிரெழுத்துக்கு தீனு பேர். மெய்யெழுத்தாக இருந்தால் அது இருக்க முன்னாடி இருக்கிற உயிரெழுத்துக்கு சேர்த்து தீனு பேர். அந்த உயிரெழுத்துக்கு புதமானது விகல்பேன, புதனா மூணு மாதத்துல உடையாங்க விகல்பேன வருது. அப்புறம் புத பிரவேசியா அச்சி நித்யம் ஏதே அச்சி நித்யம் பிரகிருத்தியா சிபு. இதனால புதமா இருந்தாலும் ஏதேனா புதமா இருந்தாலும் பிரகிருஷ்ய சமயம் வந்திருந்தாலும் அதை காட்டிலும் அச்சி அச்சி பரமா இருக்கச்சு நித்யம் பிரகிருத்தியாசு. நித்யம் நித்தியமாகவே பிரகிருத்தியாசுனா பிரகிருதி பாவத்தை அடைகின்றனர். பிரகிருத்தியாசுனா சந்திய பாவாக பவதி, நித்தியமாகவே சந்தியானது வராது. அப்போ ஏதேனா புதமா இருந்தாலும் பிரகிருஷ்ய சமயம் உடையதாக இருந்தாலும் அதை காட்டு அச்சு பரமா இருக்கச்சு நித்தியம் பிரகிருத்தியா சிகு. அது உதாரணம் ஆகச்ச கிருஷ்ண அத்த கௌஹு சரதி கௌ சரதி. அப்போ ஆகச்ச கிருஷ்ண அப்படின்னா அந்த சம்போதனை பண்ற கிருஷ்ணனே சம்போதனை பண்றார். அப்போ ஆகச கிருஷ்ண அப்படின்னு தான் அந்த வாக்கியம், ஆக கிருஷ்ணனுடைய சம்போதனை வாக்கியம். அப்போ அந்த வாக்கியத்துடைய கிருஷ்ண ஆ இருக்க அதுக்கு புதமானம் தொட்டு ஆகர்ஷ கிருஷ்ண அப்படின்னு சொல்றார். அதை காட்டும் அத்த அப்படின்றது அகாலம் இருக்கு. இப்போ இது ரெண்டும் அவரை தீர்க்கமானது வர்த்த பிரசக்தி இருக்கு. ஆனால் புத்தத்தை காட்டிலும் அச்சு பரமா இருக்கிறதுனால இங்க பிரகிருத்தியாசுகு சந்தியானது வரல, அப்படியே சந்திய பாவமானது சொல்லிருக்கு. கிருஷ்ணாத்திர கோசரதி
அப்படின்னு அர்த்தம். சந்தேகம் இருக்கிறதுல அடுத்தது புதன் என்னன்னு சொல்லிட்டோம். புதன் மூணு மாதம் தெரியும், அந்த புதன் எங்க வருதுன்னு சொல்லிட்டோம். இப்ப பிரதிஷ்யம்னா என்னன்றதா இப்ப சொல்ற சொல்றேன். ஈதூதே த்விவதனம் பிரதிஷ்யம். ஈதந்தம் ஊதந்தம் ஏதந்தம் த்விவதனம் பிரதிஷ்யம் யாரு த்விவதனம் வித்யா த்விவதனம் இருக்கு, அது ஈகாராந்தமாவோ ஊகாராந்தமாவோ ஏகாராந்தமாவோ இருந்தால் அந்த ஈகாராந்த ஏ ஊகாராந்த ஏகாராந்தமான த்விவதன ரூபத்துக்கு பிரதிஷ்யம் என்று பெயர். அந்த பிரதிஷ்யம் வந்து அதுக்கப்புறம் அச்சு பரமா இருந்தாலும் சந்தியானது வராது. இப்போ ஈதந்தம் ஈ ஊ ஏதான்னு ஈதூதே சொல்லிட்டு ஈதூதே தந்தம்னா ஈதந்தம் ஊதந்தம் ஏதந்தம். ஈகாரத்தை அந்தமாக வச்சிருந்தாலும் ஊகாரத்தை அந்தமாக வச்சிருந்தாலும் ஏகாரத்தை அந்தமாக வச்சிருந்தாலும் த்விவசனமாக இருக்கணும் இருந்தால் அதுக்கு அதுக்கு பிரேக்கியன்னு பேரானது வருது. அப்போ பிரேக்கியன் தான் இருக்கு. அப்போ புத பிரேக்கிய அச்சுனால அதுக்கு அச்சுபரம் சந்தியானது வராது. அது உதாரணம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். அரி பிளஸ் ஏகம் அரிஹி அரி அரின்றது ஈகாராந்தம் த்விவசனம். அதனால் அந்த அரிய சப்தத்துக்கு பிரேகன்ற பேர் வந்துடும். ஈது தேதிவர்கள் பிரேகிறதுனால அப்புறம் ஏதோ அப்படின்னு இருக்கிட்டு அந்த ஈ அப்புறம் ஏ அச்சு பரவாயில் இருந்தாலும் எந்த அஞ்சு வருஷம் பிரசக்தி இருக்கு, ஆனால் அது வராது. ஏன்னா பிரேக சந்தியாக இருக்கிறதுனாலும் அது இருக்கிறதுனால அதுக்காக அச்சு பரமாக இருக்கிறதுனால நித்தியம் பிரகிருத்தியா சிகு புத பிரேகிய அச்சு நித்தியம் அப்படின்னு சொல்றதுனால அதே அரி ஏதோ அப்படின்னு இருக்கும், சந்தியானது வராது. உக்காரத்துக்கு உதாரணம் விஷ்ணு பிளஸ் இமௌ அப்போ விஷ்ணு விஷ்ணு அது ஊகாராந்தம் த்விவசனம். அதனால அதுக்கு பிரயோஜன சமயம் வந்துடும். அதை காட்டிலும் இமௌ ஈ பரமா இருந்தனால இங்கே சந்தியானது வராது. புத பிரேசிய அச்சு நித்தியம்னால சந்திய பாவமானது இருக்கிற கங்கே பிளஸ் அமு அடுத்த உதாரணம் ஏக ஏகாராந்தத்துக்கு உதாரணம் கங்கா கங்கே வருது. கங்காரத்தருடைய த்விவசனம் கங்கே ஏகாராந்தமாக இருக்குது, அதனால இது பிரேக சஞ்சயம் வந்துடும். அதுக்காக அமுனது அச்சுபரமாக இருந்தாலும் இங்கே சந்தி வரத்துக்கு சக்தி இருக்குது அயாதி வரத்துக்கு, ஆனால் சந்தியானது வராது. புத பிரேக அச்சு நிச்சயனால பிரேக்கியத்துக்காகவும் அச்சுபரமாக இருக்கிறதுனால இங்கே சந்தி வராது. கங்கே அமு அப்படின்னே இருக்கும். சந்தேகம் என்ன இருக்கா? அப்புறம் அதசோமார் இதுவும் பிரேக்கியை தான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்னோம் சொல்றதுனால எப்படி அயா சந்தினா வாந்தோய் பற்றி எல்லாமே சொல்றோமோ அதை இதுவும் இது பிரகேசாலும் இப்போ சில பிரகேசே இருக்கிறதுனால நம்ம இதுவும் பிரகேசம் அதெல்லாம் அத சோமார் அஸ்மாத் பௌரவ் ஈதூதோ பிரகேசோத்தகா. இது என்ன இந்த சூத்திரம் வந்து ஏன்னா இருபது விவேசனத்தை காட்டிலும் கொஞ்சம் பின்னமா இருக்கு, அதனால இது இங்க தனியா போட்டிருக்கு. ஏன்னா அத சோமார்த்தினட்ட அத சப்தமா இருக்கணும், ஈகாராந்தமா இருக்கணும், ஊகாராந்தமா இருக்கணும், ஆனா த்விவசனமா இருக்கணும்ன்றது ரூல்ஸானது கிடையாது. ஏன்னா இந்த த்விவசனம்ன்ற பதம் அனுவர்த்திக்கலை. அஸ்மாதனா அஸ்மாதனா அத சப்தாத்து பரமா இருக்கிற ஈகாராந்த ஊகாராந்தம். ஏன்னா அசௌ அமு அமி அப்படின்னு ஈகாராந்த பகவசன் தான் வருது. அப்ப அதனால த்விவசனம் அனுவர்த்திச்சுன்னா இந்த பகவான் ரூபம் வராது. அதனால இங்கே திருவசனம்ன்றது அனுவர்த்தி பண்ணக்கூடாது. இது திருவசனம் ரூல்ஸ் கிடையாது. அது சொந்தமாக இருக்கணும், ஈகாராந்தமாக இருக்கணும், ஊகாராந்தமாக இருந்தால் அதை காட்டில் அச்சுபரமாக இருந்தால் பிரயோகியம் அது அப்படி இருந்தால் பிரகதி சொன்ன வந்துடுது. அப்படி தான் பிரேகி ஆட்சி நிச்சயம்னால பிரகதி சொன்னது பிரகதி பாவமானது வந்துடுது. அது உதாரணம் அமி பிளஸ் ஈஷா அசோ அமி வந்து ஈகாராந்தமாக அது சொந்தமாக இருக்கு. அப்போ அது ஈஷாகனட்டம் ஈகாரப்பமாக இருந்தால இப்போ அமீக்கு முதல் பிரேக் சமயம் வந்துடும். வந்தால் விட்டு சந்தி ஆழமான ஆகாது. ஏன்னா பிரேக் சமயத்தை பார்த்து அச்சுபரமானது புத பிரேக ஆட்சி நிச்சயம்னால பிரகிருதி பாவமானது வந்துடும். அமீ ஈஷாக அப்படின்னு அப்போ ஊகாரம் சொல்றது ஊகாரத்துக்கு உதாரணம் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணவ் அமு ஆசாதே அமு ஆசாதே அசௌ அமீ அமு அமு அப்படின்ற இடத்துல அமு அமீன்ற இடத்துல அமுன்னு இடத்துல ஈகாரந்தா இருக்கிறது ஊகாரந்தமா இருக்கட்டு ஆசாதே அங்க இருக்கட்டு ஆர் பிரதான் இருக்கு. அமுன்ற இடத்துல ஊகாராந்தமா இருக்கு
அதான் சப்தமா இருக்கு அங்க. அதுக்கு என்ன வந்துடும், பிரேக சம்யானம் இந்த சூத்திரம் அத சோகமாக சொல்றதுனால பிரேக சம்யானம் வந்துடும். பிரேக சம்யானது அச்சு பலமாக இருக்கிறதுனால பிரகதி பாவம் வந்து அமு ஆசாதே அப்படின்னு வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி சுவாமி அடியேன், அடியேன் இந்த சூத்திரத்துக்கும் இதுக்கு முந்தின சூத்திரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வேறுபாடு? அங்க த்விவசனம் எடுக்கணும் ரூல் இருக்கு, இந்த த்விவசனம் ஆமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாத் அப்படின்னு போட்டிருக்க, மாத்தான அதமா இருக்கணும். அந்த ஈகாரமும் ஊக்காரமும் மகாரத்தை காட்டி பரமா இருக்கணும். அது ஒரு அத சத்தமா இருக்கணும், ஈகாரமும் ஊக்காரமும் மகாராத்து பரமா இருக்கணும் அப்படின்னு போட்டேன். ஏன்னா மாத் அப்படின்னு போடல அமுக்கே அற்ற அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அமுக்கேன்றத அத சப்தத்துக்கு அகற்றி வந்து அமுக்கே இருக்கும் போது ஆறுது. அவுக்கே நானா விட்டு அத சப்தம் தான், அத அத சப்தம் தான். அப்ப கடைசியில ஏகாரந்தமா இருக்கு, இப்போ கக்காரத்துக்கு பரமாத ஏகாரந்தமா இருக்கு. இப்போ அமுக்கே பிளஸ் அத்த அப்படின்னு இடத்துல இங்க என்ன வந்துடும், பிரகிருதி பாவமான சந்தேக பாவமானு வந்துடும். அமுக்கே அத்த அப்படின்னு நம்ம என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு ஊக்காராந்த ஈகாராந்த ஊக்காராந்தம் சொன்னோம், ஏகாரந்தம் அனுவர்த்தி பண்ணல. ஏன்னா நியாயமா வரணும், ஏகாராந்தம் அனுவர்த்திக்கணும். ஏன்னா அத்த சப்தம் மாத் பதம் போட்டதுனால மக்காரத்தை காட்டு பரமாக அத்த சப்தத்துல ஏகாராந்தமே கிடையாது, அதனால அதை அனுவர்த்தி பண்ணல. நம்ம மாத் பதம் போடாட்டா அப்ப ஏகாரம் அனுவர்த்திக்கும். ஈகாராந்த ஊகாராந்த ஏகாராந்த அக சப்தமா இருந்தால் அதை காட்டுல அச்சு பரமா இருக்கட்டு பிரகசமியா, சாரி ஏகாராந்தமா இருந்தால் பிரகசமியா வந்துடும், அதை காட்டு அச்சு பரமா இருக்கட்டு பிரகதி பாவம் அப்படின்னு வந்துடும். அதனால இப்ப அத சப்தம் அப்படி மாத் போடாட்டா அமுகேன்றது அத்த சதமா இருக்கு, ஏகாராந்தமாவும் இருக்கு. அப்ப அதுக்கு பிரகசனம் வந்துடும். அப்ப அத்தனை பரமா இருக்கே பிரகிருதி பாவமும் வந்துடும். அதனால அது வரக்கூடாதுன்னு மாத் பதம் போடுறது. மாத்னா இந்த ஈகாரமும் ஊக்காரமும் மகாரத்துக்காண்டு பரமா இருந்தாதான் உண்டு. ஏகாரமும் சரி, ஏகாரமா ஊக்கார ஈகார ஏகாரங்கள் மகாரத்துக்காண்டு பரமா இருக்கணும்ன்ற ரூல்ஸ் உண்டு. ஆனால் மகாரத்துல அத்த சதத்துல மகாரத்துக்காண்டு ஏகாரம் இல்லாதனால அனுபவத்தி பண்ணிக்கலாம் நம்ம. அதனால ஈகார உக்காரம் மாத்திரம் அனுவர்த்திக்கிறது. அதனால மக்கார பதம் போடலைன்னா அதை ஏகாரமும் அனுவர்த்திக்கும். அனுவர்த்திச்சுன்னா அமுக்கேன் இடத்துல அத சுத்தமா இருக்கு, ஏகாரந்தமா இருக்கு, பிரச்சனை வந்து அத்தன இடத்துல அக்கார பரமாரத்துல பிரகிருதி பாவம் வந்துடும். அதனால மாத் பதம் போடணும். மாத் பதம் போடாட்டால் அமுக்கே அத்தன இடத்துல பிரகிருதி பாவமானது வந்துடும் அப்படின்னு கருத்து. அப்படியே மாத்திரம் என்ன அடியன் மகாரா திச்சா அந்த ஈகாரம் உக்காரமும் தீர்க்கமா அடியன் அதுக்கப்புறம் இல்லையே ஓ அந்த மாதிரி சப்தத்துல. அப்ப இது எங்க வருது அடியே, அமுக்கேங்கிறது எங்க வருது? அப்போ அமுக்கே அத சப்தத்துல அகஸ்பிரத்தியை வச்சால் அமுக்கே ரூபாகும். ஓ அத சப்தத்திலேயே அமுக்கே வருது. ஓ சரி சரி சரி, அதஸ் பிரத்யம் அகஸ் பிரத்யம் ஒண்ணு இருக்கு. அபிய சரவணாம் நாம் அகஸ் பிராத்தே அது சூத்திரம். அபியத்துக்கும் சரவணாமாக்கும் அகஸ் ஆனது பிராத்தே டீக்கு முன்னாடி உட்காந்துக்கணும். அதஸ்ல இருக்க கொஞ்சம் எழுதி காட்டுங்க அடியே, பெரிய காதல வழியில பிரத்யம் மாத்திரம் கொஞ்சம் எழுதி காட்டுங்க. புரிஞ்சிருத்தறியன் புரிஞ்சிருத்து புரிஞ்சிருத்து. ஓகே ஓகே.
புரியுது. அப்போ அந்த அகச்சோட சேர்த்துதான் அத சத்தம். அப்ப அமுக்கே ரூபம் ஆனாவிட்டோம், அந்த அமுக்கே கதாரமும் அதுல இருக்கும். சாதயோ அசத்வே அத்ரவ்யார்த்தாஹ சாதயஹ நிபாதாஹ சிஹு. நிபாதம் பேர் வைக்கிற சாதிகள் ஒரு குரூப். சொன்னோம் அதே சாதிகள் ஒரு குரூப், நிறைய ஒரு குரூப்ல ச ஆரம்பிச்சு நிறைய சப்தங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால சாதி குரூப் சக்காரத்தை ஆதியா வச்சிருக்கிறது சாதயான்னு பேரு. சக்காரத்தை ஆதியா வச்சிருக்கிறது சாதி, அவைகளுக்கு சாதயா. அத்ரவ்யார்த்தா, அத்ரவ்யம் திரவியம்னா லிங்க சங்கியா காரகாங்கிறது திரவியம். சத்துவம் அர்த்தத்தா திரவியம், சத்துவம். அத்ரவ்யம்னா அசத்துவம். இப்போ சத்துவம்னா என்ன அப்படின்னு லிங்க சங்கியா காரகாங்கிதம் திரவியம். திரவியம் என்ன, எதுக்கு லிங்க சங்கியா காரகம், லிங்க சங்கியால எதுக்கு லிங்கம் உண்டோ சங்கிய உண்டோ காரகம் உண்டோ. லிங்கம்னா புள்ளி கட்டி நம்பிருக்காங்க, சங்கியனா ஏகத்துவ துவித்த பகுத்வாதிகள், காரகம்னா பிரதமா காரகம் வித்யா வித்யாவு சொல்றமே. அது அதெல்லாம் எதுக்கு இருக்கோ, எதுக்கு ஜாயின் சேர்றதோ, எதுக்கு உண்டோன்னு அர்த்தம். எது லிங்க சங்கி காரகம் எல்லாம் உண்டோ அது திரவியம், அது சத்துவம். அது இல்லாதது அத்ரவியம். அப்போ சாதிகள்ல இருக்கிற சத்தங்கள்ல எதுக்கு லிங்க சங்கியா கார பேதங்கள் எல்லாம் இல்லாம இருக்கோ அதெல்லாம் அத்ரவியங்கள் அர்த்தம். உதாரண சாதி எடுத்து சேனல் எடுத்துக்கோ, சேனல் கூட அர்த்தம். இப்போ சேர் என்ன அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது, இருக்க முடியாது. சார் கூட புள்ளிங்கமா அவரோட கூட எது வந்தால் சேர் அப்படிதான் வரும். லிங்க கிடையாது, சேர ஒன்னா ரெண்டா அது சொல்ல முடியாது. அது ஏகவசனா ஜீவசனா பகுவசனா அதுவும் கிடையாது. அப்போ இதெல்லாம் இல்லாதனால இது அத்ரவியம். அப்போ அத்ரவியமான சாதிகளுக்கு நிபாதம் பேர். இப்போ இதுக்கு சேர்க்க நிபாதம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா பேர் இருக்கு. நிபாதம்னா என்ன, நிபாதம்னா நிபாதம் ஒரு சமயம் இருக்கிறேன். நிபாதம் ஒரு சமயம், அதுவும் ஒரு சமயம் தான். அதெல்லாம் எப்படி என்ன சொன்னா, அதுக்கு எப்படி வந்தது, எந்த ரூப நிஷ்பத்தி பண்ணி வந்தது அப்படிலாம் கேட்க முடியாது. அப்படியே படிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் நிபாதன்றது அது சூத்திரம், பிராகி துரா நிபாதாக அது சூத்திரம். அந்த பிராகி துரா நிபாதாகன்னு சூத்திரத்தை ஆரம்பிச்சு அது ஈஸ்வரே அப்படி ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த ஈஸ்வர சப்தாத்து பிராக், பிராக்னா முன்னாடி நடத்தும் பிராக் ஈஸ்வராத் நிபாதாக. ஈஸ்வர சப்தாத்து பிராக், அந்த ஈஸ்வர சப்தம் முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்ட சப்தங்கள்லாம் நிபாதம் பேர்னு வைக்கிற சூத்திரத்தை. என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்கள் நிபாதன் பெயர் அப்படின்னு சூத்திரம் விதிக்கிறேன். அப்ப அப்படியே அதெல்லாம் நிபாதம்னா அப்படியே இருக்கணும். இந்த சூத்திரம் வச்சு பாத்தி சப்தம் எப்படி வருது
அது பேசிக் என்ன என்ன சொன்னாலும் வந்ததுன்னா கேட்கக்கூடாது, அப்படியே படிக்கப்பட்டிருக்கும் நிபாதத்தில் அப்படியே பெருமாள் மாதிரி. அப்போ நிபாதங்கள் அத்ரவியங்க எல்லாமே நிபாதம்னு சொல்ல மாட்டியன். அப்புறம் அவ்யயங்கள் எல்லாமே இப்ப நிபாதங்கள் சொல்லாமா அவ்யயங்கள், ஏன்னா அது எதுலயுமே மாறதில்லை, நீங்க எதுவுமே மாறதில்லையா அதுல? ஆமா அதுதான் நிபாதங்கள் தான், வெள்ள அதுல சாதிக நிபாதங்கள் தான், அடுத்தது பிராதிக நிபாதங்கள் தான் சொல்றேன். எதுக்கு பிராதகா ததா சுற்றுமே அதான் பிராதிகளுக்கும் நிபாதாகான்னு தான் பேர். தாத்துல வர அந்த பத்து கணம் வருது அதுவா அடியன், திவாதி அதாதி அந்த மாதிரி வர்ற அது தாத்து கணம். அது நீங்க இப்ப சொல்ற கணம் நிறைய படிச்சிருக்கேன், ஒரு குரூப் பிரிச்சுக்கிறார் அப்படி. சரி சரி, பிரத்யத்துல வந்து சகாரம் வருது இல்லையா, சகாரம் அதுதான் சாதையன்னு சொல்றோமா. இந்த கணங்கள் வரைச்ச விகரண பிரத்யம் வருது அதுல ஒவ்வொரு அத்தியாய பிரகாரம் நம்ம எட்டு அத்தியாயம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாதத்து பிரகாரம் அதுல என்னென்ன கரங்க சூத்திரம் இருக்கோ கர்காதிபியோ என்ன சூத்திரம் இருக்கு, கர்காதி ஒரு குரூப். அப்ப கர்காதி எந்த சூத்திரம் எந்த அத்தியாயம் இருக்கோ அந்த அத்தியாயத்தை பிரகாரம் அந்த கர்காதி என்னென்ன சப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கணபாடம்னு இருக்கு, அந்த கணபாடத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும் நிறைய கணங்கள் இருக்கு. அப்போ உபசர்க்கங்களும் இது நிபாதங்கள்னு சொல்ல மாட்டேன் உபசர்க்கம் எல்லாம். ஆமா அர்த்தத்துக்குமே அதான பிராதயா ததா பிராதயா இருக்கு, அதுக்கு நிபாதம்னு பேர் உண்டு. அதுக்கும் உபசர்க்கம்னு பேர் இருக்கு, நிபாதம்னு பேர் இருக்கு. புரியுது புரியுது, இப்பதான் புரியுது. ஓகே ஓகே, என்ன கேள்வி வந்து பிரத்யேகங்களா சூத்தங்களா வந்து ரூபா ஆச்சுன்னு கேட்க கூடாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நம்ம யாரு அப்பா யாரு அம்மா யாரும் தெரியும் நம்மளுக்கு. ஆமா அப்பா யாரு அம்மா யாரு அப்படியே சுதாக இருக்கு, அதே மாதிரி அது சேஞ்ச் ஆகாது, எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். அது படிச்சமே ஏற்ற இவைகளுக்கும் தத்த அவ்வாறு நிபாதம் என்று பெயர். என்னென்ன இருக்கோ சாதிகளுக்கும் அத்ரவியமா இருந்தால் அவைகளுக்கும் ததா அவ்வாறு நிபாதமியாக சிறு. என்ன காவியம் பண்ணுவோம் நிபாத ஏகா ஜனா நிபாதம் இருந்துச்சுன்னா இப்ப ஏகா நிபாதாக பிரவேசியா சிறு சொல்லப்பாரு. அப்ப நிபாதம்னு தனியா பேர் வச்சு பிராதின்னு சொல்லிட்டா என் அறிவு இருக்கு அதுல ஆணும் இருக்கு இதுவும் இருக்கு. அப்ப நிபாதன் பேர் வச்சு ஏகா நிபாதா சாதிகளும் இருக்கு பிராதிகள் தனி இருக்கு, சாதிகளுக்கு உபசர்க்க சம்யா வரப்போறது கிரியாயோகே, ஆனா சாதிகளுக்கு உபசர்க்க சம்யா வராது. ஆனா இது நிபாதனம் வந்து அந்த சாதிகளுக்கு நிபாதங்களும் பிராதிக நிபாதங்களுக்கும் ஏகாச்சா இருந்தா பிரேஷன் வரப்போறது. புரியுதுதான், சாதி ஒரு குரூப் இருக்கு, பிராதியம் ஒன்று பார்த்தோம், சாதி ஒன்று பார்த்தோம், பிராதியம் ரெண்டு பார்த்தோம். இப்ப ரெண்டுத்துக்கும் நிபாதம் பேர் வைக்கிறேன். இப்ப என்ன புரியுது, சாதி நிபாதம் பேர் வைப்பானே பிராதி நிபாதம் ரெண்டுத்துக்கு ஏன் தந்திரம் வைப்பானேன்னா, இப்ப சாதிகளுக்கு நிபாதம் பேருந்தாலும் சாதாரண சாதிகள் தனியா இருக்க போறது, பிராதிகளுக்கு நிபாத சம்யா ஒன்றும் இல்லாம என்ன வர போறது உபசர்க்க சம்யா வர போறது.
எப்போ கிரியா யோகி உபசார சம்யா சொன்னான். ஆனா காலையில் உபசார சம்யா கிடையாது, அது நிபாதமா இருந்தாலும் அது உபசார சம்யா கிடையாது. இப்ப எதுக்கு அந்த நிபாத பேர் வச்சேன்னா, இப்ப பிரகிதன் வரப்போறது ஏகாந்த நிபாதாக பிரகிதியாக சிபு. இப்ப இந்த சாதிகளையும் சரி சாதிகளும் சரி ஏகாச்சா இருந்தா அது பிரகிதி சம்யாங்கிறது வரணும். அதுக்கு வந்து நிபாதம் ஒரு பேர் வச்சிருக்கு. நிபாதத்துடைய பெயருடைய காரணம் வைக்கிறது காரணம் இப்ப இந்த சொல்றதுனால நிபாத ஏகாஜன ஏகா நிபாதா நிபாதங்கள்னு பேர் வச்சுமே. இப்ப சத்திக்கு எதுக்கு வச்சிருக்கோம், சாதிக்கு வச்சிருக்கோம், சாதிக்கு வச்சிருக்கோம். அவைகள்ல ஏகாஜ் ஒரு எச்சை உடைய ஒரு அச்செழுத்து ஒரு எழுத்து உடைய உயிர் எழுத்து உடைய நிபாதமாக இருந்தால் ஆண் வச்சா ஆண் வச்சுமே ஆண் பிராதியில இருக்கு. இதுக்கு நிபாதம் பேர் உண்டு. ஆனா இது எத்தனை வச்சிருக்கேன், ஒரு லட்சம் தான் இருக்கு. அப்போ இதுக்கும் என்ன வரணும், பிரேக்கி சம்யம் வரணும். ஆனால் எக்ஸம்ஷன் கொடுத்தேன், ஒரு லட்சம் இருந்தால் பிரேக்கி சம்யம். ஆனா எக்ஸம் ஆங்களுக்கு ஒரு லட்சம் இருந்தால் அதுக்கு உண்டி பிரேக்கி சம்யானது கிடையாது. ஏகாச் நிபாதாக நிபாதங்கள் ஒரு ஒரு உயிரெழுத்த உடையதாக இருந்தால் ஆங் வச்சாக ஆங்க தவிர பிரகிருஷ்யாக பிரகிருஷ்யாக பிரகிருஷ்ணியானது அடைகிறது. அப்ப அறிஞர் அர்த்தம் பிரகிருஷ்ணா ஒரே பிரகிருஷ்யா அப்படின்னு பிரகிருதி பாவமானது வரும். ஆங்குங்கிறது வந்து பிராதிகணத்துல வருமாடியன் அது ஒண்ணு தவிர்த்து மிச்சம் அழிச்சு எல்லாத்துக்கும் இந்த பிரகிருஷ்ய பிரகிருஷ்ணு வச்சுக்கோ சொல்றாரு. ஏகாச்சா இருந்தா ஏகாச்சா இருந்தா ஓகே ஓகே ஆமா ஏகாச்சி இல்லாம கிடையாது. ஏகாச்சா இருந்தா அவன் இருக்கு சப்தங்கள் இருந்தாலும் இது பிரயோஜனம் வராது. ஏன்னா ஆ ஒரு அச்சு இருக்கு, நூ ஒரு அச்சு இருக்கு, அதனால அவன் இது ஒரு அச்சு இருக்கு, ஆ ஒரு அச்சு இருக்கு. இதுக்கெல்லாம் நிபாதமா இருந்தாலும் பிரேசன்யான் கிடையாது. ஏன்னா ஏகா நிபாதா பிரேசியம் கிடையாது. இல்ல வெறும் ஆண் இருந்தது வச்சுக்கோ, ஆண் வத்துறதுன்னு வச்சுக்கோ, ஆண் தீர்க்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, உபசர்க்கத்துல ஆ வருது இல்லையோ. அது அப்ப இருந்தாலும் அதான் இப்ப ஆங்களை இப்போ ஆண் வச்சமே அது மீது ஆதா இருக்கும். அதான் சொல்ல போறோம் ஆண்களை நக்கார போயிடும் ஆதா இருக்கும். பதினெட்டு கேள்வி கேக்குறவர கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லிக்கோங்க. ஆங்க தவிர இது எல்லாத்துக்கும் பிரகிருதி சம்யாங்க வந்துடும். பிரகிருதி சம்யம் இருந்தா பிரகிருதி பாவம் வந்துடும். உதாரணம் தி இந்திரா ஈன்றது சாதி கப்பான்றது நிபாதம். ஆனா ஒரே அச்சுடைய நிபாதம் ஏகாச்சி நிபாதா அதுக்கு என்ன வந்துடும் பிரகிருதி சம்யம் வந்துடும். பிரகிருதி சம்யம் வந்துச்சுன்னா ஈ இந்திரா
சந்தியான்னு வரலாம், ஆனா ஏகாட்சி பாதமாக பிரயத்தன அதுதான் அச்சு பரமாக இருக்கு பிரகதி பாதம் வந்துடும். ஈந்திரஹா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈந்திரான்னு சந்தியானது இங்க பண்ணக்கூடாது. அது வந்து ஊ உமேஷா ஊன்றதும் சாதியில இருக்கு. ஊ உமேஷான்றதும் ஊ சாதியில இருக்கு நிபாதம். இங்க உமேஷா ஊ இருக்கு, இங்க ரெண்டு சேர்ந்து என்ன வரலாம் சந்தியாத ஆளா இதுங்கிறது வரலாம். அது ஊன்றது ஏகாட்சி நிபாதமாக இருக்கிறதுனால இதுக்கு பிரகதி செஞ்சு வந்துடும். பிரகதி செஞ்சு இருக்காது பிரகதி வந்து ஊ உமேஷா அப்படின்னு சொல்ல ஊ உமேஷான சந்தியானது பண்ணக்கூடாது. சுவாமி இந்த ஈயும் ஊவும் என்னது ஆக்சுவலா? அது ஏன்றது இது நிபாதம். இதுல என்ன ஈ ஈ விஸ்மயே ஊ விதர்க்கே அது அர்த்தம் சொல்றது அர்த்தம் உண்டு. ஈ விஸ்மயே இல்ல அது பிராதயத்துல வருதா? பிராதயத்துல வராது இல்லையா? சாதியில வரும். சாதியில இருக்கா? ஓகே ஓகே. இப்ப சாதியில என்னென்ன இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப வேண்டாம், அப்புறமா உங்களுக்கு சொல்ல கூட பரவாயில்ல. அது அந்த கனப்பாட புக்க நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். அதான் அதான் தெரிஞ்சுக்க, நான் வேற ஒண்ணும் இல்ல. காதில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க, நான் வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அப்புறமா அனுப்பிச்ச கூட பரவாயில்ல. அதெல்லாம் அப்புறம் எடுத்து அடியன் அடியன் தேங்க்யூ. ஆச்சரிய படத்துல விஸ்மயா அர்த்தம். அது இருக்கு சந்தி வரலாம். இந்த சந்தியானது இங்க வரல. இப்போ இப்போ ஆண் ஒன்று இருக்கு, ஆண் ஒன்று இருக்கு. இந்த சாதிகளையும் உபதகத்தையும் ஆண் ஒன்று இருக்கு, ஆண் ஒன்று இருக்கு. ஆண் உபதகத்தை இருக்கு, ஆண் உபதகத்தை சாதிகளை. இப்போ இந்த ஆண் சகாரம் போயிட்டுனா மீதி இருக்கிறது ஆதா இருக்கும். இந்த சாதிகள் ஆதும் ஆதா இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து பேரம் தெரியாது நம்மளுக்கு. ரெண்டுமே ஆதா மீற போகிறது. இது இருக்கிறதே ஆதா. இதில் ஆண் ஆண் சகாரம் போயிடும், மீதி இருக்கிறது ஆதா இருக்கும். இப்போ ரெண்டுத்துல எப்படி பேரம் கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆன்றது ஆனா இல்ல ஒரு சாதாரண ஆவா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றது? அது சொல்ற வாக்கிய ஸ்மரண யோகோ அங்கீத. வாக்கிய ஸ்மரண அங்கீத்னா நகார இத்தா இல்லாததுன்னு அர்த்தம். நித்து அங்கீத்து இங்க நகார இத்தாக நித்து, நகார இத்தா இல்லாதது அங்கீத்து. நித்து அங்கீத்து நித்துனா நகார இத்து நித்து, நித்து அங்கீத்து நகாரம் இத்தா இல்லாதது சாதாரண ஆகாரம் இத்தான் சாதாரண ஆவா இருக்கிறது அங்கே. எப்போ எதுன்னா வாக்கிய ஸ்மரண யோகோ அங்கே. வாக்கியம் வாக்கியத்தை ஸ்மரணம் பண்றது ரெண்டும் இருக்கணும். வாக்கியமாகவும் இருக்கணும், வாக்கியம் ஸ்மரணமாகவும் இருக்கணும். வாக்கிய சொன்ன வாக்கியத்தை ஸ்மரணம்னா திருப்பி நினைச்சுக்கோ. அதுவா சுவாமி சுவாமி அனைத்து ஆகார கஸ்மின் அர்த்தே பிரயோஜியத்தேன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு எக்ஸசைஸ்ல. அதுக்கு பதில் இதுவா? அனைத்து ஆகாரஸ்ய கஸ்மின் அர்த்தே பிரயுஜ்யதே. அத நான் இப்ப சொல்லிடுறேன், நீங்க அதை யோசி நீங்க போடுங்க. சரி, இத்தான ஆகாரம் ஒண்ணு, அனித்தான ஆகாரம் ஒண்ணு. இத்தான ஆகாரம் எங்க வரும்னா வாக்கிய ஸ்மரண யோகோ அங்கீது. வாக்கிய ஸ்மரணம் இருக்கு பாக்கலாம். ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லணும், வாக்கியமா இருக்கணும். அது ஸ்மரணம்னா திருப்பி நினைச்சு பாக்குறதா இருக்கும். வாக்கிய ஸ்மரணமா இருந்தால் அது அங்கீது. சகாரம் இத்தா இல்லாதது அங்கீத்து. அது வாக்கிய ஸ்மரணையோகோ அர்த்தே பிரயுஜியது. அங்கீத ஆகாரா வாக்கிய ஸ்மரணையோகோ அர்த்தே உபயுஜியது. அது உதாரணம் என்னடிய நித்து அங்கீத்து புரியல எனக்கு. நித்துங்கிறது எதை குறிக்க முடியும்? போயிடும். அப்போ வாக்கிய ஸ்மரணையோகோ அங்கீத். வாக்கியமாகவும் அது ஸ்மரணம்னா தெரிஞ்சு நினைச்சு பாக்கிறமாக இருந்தால் அது அங்கீத். நகாரம் இல்லாத இது சாதாரண ஆகாரம் இருக்கா. அது உதாரணம்
ஏவங்கிறது மன்னியாச்சே ஆ ஏவங்கிற சத்து நான் அவன் நினைச்ச அதாங்க சொல்றேன்னு ஆ ஏவம் அனுமதிச்சு ஆ சரிமா ஆ ஏவம் அனுமதிச்சு அப்படின்னு நினைச்ச ஆ ஏவர்ல அதான் இதானா அது அப்படின்னு சொல்லிச்சு இப்ப ரெண்டு எடுத்து ஆக்கார என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன் அது அப்படி நினைச்சது இதானா அது அப்படின்னு சொல்லிச்சு சொன்ன வாக்கியத்தை நம்ம ஸ்மரணம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு அது ஆ ஏவம் மன்னியதே நான் நினைச்சது அப்படி நினைச்சது அப்படி அப்படின்னு சொல்லிச்சு அது வாக்கியம் அத ஆ ஏவங்கிறது அது இதாண்டா அப்படின்னு சொல்லிச்சு அப்ப அந்த வாக்கியத்தை நினைச்சு அது ஸ்மரணம் பண்ணிக்கிறது அது அது இதான் இதா இதான் அப்படின்னு சொல்லிச்சு இப்ப ரெண்டு எடுத்து ஆகாரமானது அந்த வாக்கியத்தை வாக்கியமும் வாக்கிய ஸ்மரணமும் இருக்கிறதுனால இது அங்கீகாரம் ஆகாரம் ஆ ஏவம் அப்படின்றது ஆன்றது அங்கீகார ஆகாரம் எப்படி தெரியுது ஆ ஏவம் அனுமன்யதே நீ அவ்வாறு நினைச்ச ஆ அது இதுதான் அப்படின்னு சொல்லிச்சு வாக்கியமும் இருக்கு அது வாக்கிய ஸ்மரணமும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இடத்துலயும் ஆகாரமான அங்கீகான ஆகாரம்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப அப்படி அங்கீகான ஆகாரமா இருந்தால் என்ன கிடையாது பிரகேசஞானது நிஷேதம் கிடையாது உண்டு அப்போ ஆ ஏவம் அப்படியே சந்தியானது வராது சரி மித்தா இருந்தாலும் பிரகேசம் கிடையாது சொல்லியிருக்கோம் மித்தா இல்லாம இருந்தா பிரகேசஞானது உண்டு அப்போ இதுக்கு ஏகாதசி நிபாலதாக இருந்தால் பிரகேசம் வந்துடும் அப்ப இங்க சந்தியானதுங்க வராது ஆ ஏவம்னு நன்றியாச்சு ஆ ஏவம்ல சத்தியன்றது அந்நேற்றம் இருந்துச்சுன்னா வாக்கிய ஸ்மரணம் இல்லாத இடத்தெல்லாம் நக்கார இத்தார ஆ உஷ்ணம் ஓஷ்ணம் ஆம் உஷ்ணம் இருக்கும் ஆ உஷ்ணம் இருக்கிறதுல ஆங்கிறது நக்கார போய் ஆதான் இருக்கும் ஆவுக்கு என்ன அர்த்தம் ஈஷத்துன்னு அர்த்தம் இங்க ஆக என்னதான் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் ஈஷ ஆ வந்து உபயோகம் பண்ற இங்க ஆகு கொஞ்சம்னு அர்த்தம் உஷ்டம்னா சூடு அர்த்தம் கொஞ்சம் சூடு உள்ள இருந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சு ஆ உஷ்டம் ஏகாச்சா இருக்கு நிப்பாதமா இருக்கு ஏகாச்சா இருக்கு ஆனா பிரீசன் வரணும் ஆங் வர்ஜா ஆங்கு கிடையாதுன்னு சொல்றதுனால இல்ல ஆங்கு நிப்பாதனால இதுக்கு ஆங்குக்கு பிரகிருஷ் வந்து கிடையாது பிரச்சனை வராதனால நான் ஆ உஷ்ணம் சேர்த்து குணம் வந்து ஓஷ்ணம் அறிவுமானது ஆகும் அப்போ வாக்கிய ஸ்மரணமாயிருந்தா அங்கிட்டு மீது எல்லாத்தையும் நித்து அப்படின்னு சொல்லிக்கிறோம் வாக்கிய ஸ்மரணையோகோ அங்கிட்டு ஆ எவம்னு அனுமதிச்சு ஆ எவம் கீழே தத்து அப்படின்ற ரெண்டு வாக்கியமும் அந்நியத்தை நித்து அந்நியத்தை இதை தவிர வாக்கிய ஸ்மரணை இல்லாத இடத்துல நித்தான ஆகாரம் ஆ ஈஷத்து அர்த்தம் ஈஷத்து உஷ்ணம் போட்டிருக்கோம் அங்கே ஆக்கா ஈஷத்துன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆன்றது ஈஷத்துன்னு அர்த்தம் ஈஷத் உஷ்ணம் ஓஷ்ணம் அந்த உபசர்க்கத்துக்கு அந்த இடத்துல ஈஷத் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் ஓஷ்ணம் அப்படின்னு மாதிரி ஆயிருக்கு சந்தேகம் என்ன இருக்க கீரடை கீர் இன்னும் ஒரு சூத்திரம் நடத்திட்டு நடத்திக்கலாம் ஓதந்த நிபாதாக சியா ஓகாரத்தை அந்தமாவுடைய நிபாதங்களுக்கும் பிரகசியம் என்று பெயர் அப்ப என்னாச்சும் ஏன்னா ஏகாத நிபாதமா இருந்தா பிரகிக்க சொல்லணும் இந்த இடத்துல ஏகாச்சா இல்லாட்டா கூட ஓகாராந்தமா இருந்தா கூட பிரகசியானது உண்டு சொல்றேன் அதனால போக சொல்ற இந்த சொல்றது பேதம் தான் ஓகத் நிபாதம்னா ஓகார அந்தமாவுடையது அப்படின்னு அர்த்தனால ஓகாரத்து அந்தமாவுடைய சத்தம் அந்த ஏகாச்சா இல்லாட்டா கூட உண்டு நடத்த தெரிஞ்சுக்கணும் அப்போ ஓகாரத்து அந்தமாவுடைய நிபாதங்கள் பிரகசன்யை அடைகின்றன அது உதாரணம் அப்போ வரலாம் வரல என்ன இருக்கோ அது
புரியுது சந்தி வருவன் யார் அடியேன் இங்க அஹோ இந்த ஓகாரத்துக்கு மட்டும்தான் அந்த பிரகிருஷ்யம் அதாவது கடைசியில அதனால பிரகிருஹியம் அதுவே ஏஹி ஈஷா அதுக்கு சவர்ண தீர்க்கம் வந்துருமா இல்ல இது இக்காரம் இது இக்காரம் ஏகிங்கிறது பதம் சுவாமி பதம் ஆமா தாத்து தாத்து எது நிபாதமா இருக்கணும் நினைக்கிறேன் விஷயங்கள் எல்லாம் பொருந்தினாதான் அங்க பொருந்தும் சூத்திரம் வராது இப்ப இந்த இடத்துல ஓகாராந்தமும் இல்ல நிப்பாதமும் இல்ல அப்ப இந்த மனோன்றது ஓகாராந்தமா இருக்கு ஒரு மன வராது ஓகாராந்தமா இருக்கு ஆனா நிப்பாதம் இல்ல அது மனோ இதி என்றது மனோ வித்தின்னு வருமா ஆமா வரும் ஏன்னா நிப்பாதம் இல்லையே ஓகாரந்த மாதிரி நிப்பாதம் இல்லை ஆனா சந்தி வரும் தன்யவாதம் தன்யவாதம் அடியேன்.